தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. 2021 IPL தொடரிலிருந்து வெளியேறிய ஆஸ்திரேலிய வீரர் ஜோஸ் ஹசல்வுட்டுக்கு பதிலாக புதிய மாற்று வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்துள்ளது. 2021 IPL தொடரின் முதல் ஆட்டம் மும்பைக்கும் பெங்களூருக்கும் இடையில் இன்று நடக்கிறது. நாளை சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையிலான போட்டி நடக்க உள்ளது. இதற்காக மும்பையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயிற்சி செய்து வரும் நிலையில் இந்த IPL சீசனிலிருந்து விலகுவதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் ஜோஸ் ஹசல்வுட் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இவர் திடீரென IPL போட்டிக்கு டாடா காட்டிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிவிட்டார். ஜோஸ் ஹசல்வுட் விலகியதற்கான உண்மையான காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் கொரோனா விதிகளை காரணம் காட்டி அவர் விலகியிருக்கலாம் என்கிறார்கள். பயோ பபிளில் இருக்க விரும்பாமல் அவர் வெளியேறியிருக்கலாம் என்கிறார்கள். அணியில் இருந்தாலும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இவருக்கு ஆட வாய்ப்பு கிடைக்காது. பெரும்பாலும் இவர் ஆடும் அணியில் எடுக்கப்பட மாட்டார். இதனால் வாய்ப்பு கிடைக்காத தொடரில் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று ஹசல்வுட் வெளியேறிவிட்டார் என்றும் கூறுகிறார்கள். இந்த நிலையில் ஹசல்வுட்டுக்கு மாற்றாக புதிய வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரை களமிறக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருந்தது. இதற்காக சில வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களிடம் சென்னை அணி பேசி பார்த்தது. ஆஸ்திரேலிய அணியின் பில்லி ஸ்டான்லேக், இங்கிலாந்தின் ரீஸ் டாஃப்லி ஆகியோரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்பு கொண்டுள்ளது. இவர்கள் இருவருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் சார்பாக போன் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கோடி தருகிறோம், வந்து விளையாட முடியுமா என்று கேட்டுள்ளனர். ஆனால் இவர்கள் சென்னை அணிக்கு வர முடியாது, IPL தொடரில் ஆட முடியாது என்று அறிவித்துவிட்டனர். இவர்கள் சென்னை அணியின் அழைப்பை ஏற்கவில்லை. இந்த நிலையில் தற்போது ஆஸ்திரேலியாவின் ஜேசன் ஃபேரன்ட்ராஃப் சென்னை அணியால் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான இவர் சென்னை அணியால் ஹசல்வுட்டுக்கு மாற்று வீரராக எடுக்கப்பட்டுள்ளார். முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் வீரர் ஆவார் இவர். மும்பை அணியில் 2019 வெறும் 5 போட்டியில் மட்டுமே ஆடினார். 2020 இவர் ஆடவில்லை. பெரிய அளவில் IPL ரெக்கார்ட் இவரிடம் இல்லை. சர்வதேச அளவிலும் இவர் பெரிய அளவில் சாதிக்கவில்லை. சர்வதேச அளவில் மொத்தமாக 7 20 போட்டியில் தான் ஆடியுள்ளார். இவர் ஆடிய சர்வதேச போட்டிகளில் மொத்தமாக 28 விக்கெட் தான் எடுத்துள்ளார். பெரிய அளவில் இவர் சாதனைகள் எதையும் செய்ததில்லை. கடந்த சில வருடமாக சர்வதேச போட்டிகளிலும் இவர் ஆடவில்லை. இப்படி இருக்கும்போது இவரை போய் அணியில் எடுத்தது ஏன்? சரியான ஃபார்மில் இல்லாத போது ஹசல்வுட்டுக்கு மாற்றாக ஜேசன் ஃபேரன்ட்ராஃபை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்தது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது. தோனியின் இந்த முடிவு கடும் விமர்சனங்களை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.